நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அரசாணை வெளியிட்டது தொடர்பாக புகார்கள் வந்துள்ளது. அந்த புகார்களை சரி செய்யப்பட்டு டிசம்பருக்குள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும் என நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் KN நேரு தூத்துக்குடியில் பேட்டி. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 1500 கோடி மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் KN நேரு ஆய்வு மேற்கொண்டார். முதலில் மீளவிட்டான் அருகே 132 ஏக்கர் பரப்பரவில் உள்ள சீவே குளம் 11 கோடியே 50 லட்சம் செலவில் புனரமைப்பு பணிகளான கரையை பலப்படுத்துதல், நீர்வரத்து கால்வாயை சீர் செய்தல், குளம் தூர்வாறுதல் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தை சுமார் 53 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்ததுடன் திட்டத்தை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களிடம் பேசும்போது, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தற்போது வரையிலும் முடிக்கப்படாமல் உள்ளது. அதை விரைவாக முடிக்கும் பொருட்டு பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை இன்னும் 2 மாத காலத்தில் நிறைவு பெறும் என்ற அவர், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் பணிகளை அடுத்த ஆண்டு மே மாதத்திற்குள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார். மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை விரைந்து முடிக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அந்த பணிகளை நடைபெற்று வருகிறது என்ற அவர், கடந்த ஆட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அரசாணை வெளியிட்டுள்ளனர். அதில் சில புகார்கள் வந்துள்ளது. அதை சரி செய்து பின்னர் நவம்பர் டிசம்பருக்குள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க திட்டமிட்டு உள்ளதாக KN நேரு தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ, திமுக பொதுக்குழு உறுப்பினர் சகன் பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா, மார்க்கண்டையன், மாநகராட்சி அதிகாரிகள் சரவணன், சேகர், பிரின்ஸ் சந்திரமோகன், தனசிங், காந்திமதி, திமுக மாவட்ட பிரதிநிதி கதிரேசன், நகர துணைச் செயலாளர் நிர்மலா, முன்னாள் கவுன்சிலர் செந்தில் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். நகரத்துக்குள்ளே வந்துருது, அது சீக்கிரம் வேலை முடிச்சு அந்த நகரத்தில் தண்ணி வராமல் மழை காலத்தில் குளத்தில் தேக்கிறதுக்காக வேலையை அந்த வேலையை பார்த்தோம். இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் முடிய போகிற நேரத்தில் இருக்க இன்னொரு 3-4 மாதத்தில் முடிஞ்சிடும். அதனால் அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை போய் பார்த்து சீக்கிரம் வேலை முடிக்கணும். ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை பார்த்து வந்துட்டோம். ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்தா முதல் அடுத்தது குளம் பார்த்துட்டோம். அடுத்து பஸ் ஸ்டாண்டு, ஸ்மார்ட் சிட்டியில் பஸ் ஸ்டாண்ட் நடக்குது, இதை பார்த்துருக்குறோம். இதான் இது இதை வேகமாக முடிக்கணுங்கிறது அந்த ஸ்மார்ட் சிட்டி பணிகளை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நகரத்தில் நான் பதிச்சிருக்கிற பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்கவெல்லாம் எங்களுடைய இயக்குநர்லாம் வந்திருக்கிறாங்க, டிராட்போர்ட் இயக்குநர்லாம் வந்திருக்கிறாங்க. எங்கள் சம்மந்தப்பட்ட அரசு எங்களுடைய துறை சம்மந்தப்பட்ட பணிகளை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டீங்களே, விரைந்து முடிப்பதற்காக தான் இங்கே வந்து பார்வையிட வந்தோம். செக்ரட்டரி வந்திருக்கிறாங்க, சிஎம்ஏ வந்திருக்கிறாங்க, டிராட்போர்ட் எம்டி வந்திருக்காரு, நம்ம இவரு டவுன் பஞ்சாயத்து எம்டியும் வந்திருக்காங்க, டைரக்டர் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் இந்த அந்தந்த இடத்துல என்னென்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஏன் தாமதமாக இருக்குது, அதை உடனடியாக செய்யணுங்கிறதுக்காக தான் வந்து பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அதுக்கு தான் வந்து எல்லோரும் வந்து அதுக்காக அந்த ஆட்சியில் தொடங்கினதே இப்போ உடனே விரைந்து முடிக்கிறதுக்கு, அந்த காலத்தில் தொடங்கினது அவங்க நடுப்புற முடிக்காமல் விட்டாங்க, இப்போ சீக்கிரம் முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி தட்சிணாமூர்த்தி இப்போ சொல்லுங்க நீங்கள் எப்போ முடியும், முடிச்சுட்றோம். பஸ் ஸ்டாண்டு இருக்கு, இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற இடம் கிடைக்கிற தாமதமானதுனால கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அந்த இடம் இப்போ கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வேறு இடத்துல கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. வேற சிறக்க 3 எந்த மாதம் முடியுமாதே, மார்ச் மாதம் முடியும், மார்ச் ஏப்ரலுக்குள்ளே வந்துடும், செயல்பாட்டுக்கு வந்துடும். எது நகர்ப்புற உள்ளாட்சியை கேட்குறீங்களா, கிராமப்புற உள்ளாட்சி சார்? உள்ளாட்சி தேர்தல் முதலமைச்சர் அவர்கள் இதை சீக்கிரம் நடத்த சொல்லிட்டாரு. கொஞ்சம் அடிப்படை வேலைகள் ஏற்கனவே அந்த பிரித்து அவங்க அரசு ஆணை வெளியிட்டதில் சில புகார்கள் வந்திருக்கு, அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் கொஞ்சம் தாமதமானது. இந்த வருஷமுள்ள நவம்பர் டிசம்பருக்குள்ளே முதலமைச்சர் முடிக்க சொல்லிட்டாங்க உள்ளாட்சி தேர்தல், நம்ம நகர்ப்புற உள்ளாட்சியை. அதுக்கான அடிப்படை பணிகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக திராவிட முன்னேற்ற கட்சி தேர்தல் அறிக்கையில் சில இடங்களை மாநகராட்சியை தரம் உயர்த்துவதாக சொல்லியிருக்காங்க, சில இடங்களை நகராட்சியை தரம் உயர்த்துவதாக சொல்லியிருக்காங்க.
அது ரெண்டையும் பார்த்து இப்போ தலைவர் அறிவித்த ஒரு பாடு, முதலமைச்சர் எந்தெந்த இடம் அறிவித்த ஒரு பாடு, அந்த கம்யூனல் ரொட்டேஷன் ஒழுங்காக வரணும் இல்லையா, அது முடிஞ்சோடனே அந்த கம்யூனல் ரொட்டேஷன் ஒழுங்காக போட்டு தேர்தல் நான் ரெடி ஆயிருக்கேன். நான் ரெடி ஆயிடுவோம். நீங்கள் மழை காலம் முடிஞ்சால் தேர்தல் ஆரம்பிச்சிடும். மழை காலம் அக்டோபர் முடிஞ்சோடனே தேர்தல் முடிஞ்சிடும். அதான் தலைவர் முதலமைச்சர் அறிவிக்கணும் எதாவது தகுதி வாய்ந்த இடம். 40,000 மக்கள் தொகை, 10-12 கோடி ரூபாய் வருவாய், 15 கோடி ரூபாய் வருவாய் இருந்தால் அதுக்கு அடிப்படை தகுதி அதுதான். அது இருக்குமானால் ஆய்வு செய்து அதை பற்றி முடிவெடுக்கிறது மாண்பு முதலமைச்சர் அறிவிப்பார். அப்படி நான் சொல்ல முடியாதுல்ல, முதலமைச்சர் இருக்கும்போது நான் சொல்லக்கூடாதுல்ல. வச்சிருவோம். அது என்ன கலெக்டர் வச்சிருங்க சார். கலெக்டர் எந்தெந்த படம் வேணாலும் காமிச்சிருக்க. அதுல என்ன அந்த வழியா தானே வரும் சாலைகள். அந்த அமைச்சு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அமைச்ச சாலையில் தான் வரும். இப்போ சிமெண்ட் சாலையில் சைடில் சாக்கடை கட்டி வருத வேற திட்ட பண்ணியா. அதாவது திமுக காலத்துல வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து குடிநீர் லைன்கள் கொடுக்கல, அதுக்கு பயன்படுத்தல. சார், ஒரு ஸ்மார்ட் திட்டத்தை பற்றி ஒரு நீங்க கவனமா வச்சுக்கணும். நாங்க இப்ப அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறது தான் நான் அதெல்லாம் இல்லை. ஒரு ஏரியாவை நகரத்தில் ஒரு பகுதியை மட்டும் பிரித்து அந்த பகுதியில் எல்லா விதமான வசதிகளையும் செய்து தருவது தான் ஸ்மார்ட் சிட்டியினுடைய அடிப்படை கொள்கை. அதில் வந்து இப்போ எங்கள் ஊர்லேயும் குடிதண்ணீர் கொடுக்கல, சாலைகளுக்கெல்லாம் கொடுக்கல. மற்றபடியான கட்டிடங்கள், பெரிய கட்டிடங்கள், பேருந்து நிலையங்கள், பூங்காக்கள் அமைச்சிருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் செய்யலை. இங்கேயும் அதே அளவில் தான். நீங்கள் இப்போ குடிதண்ணீர் திட்டம்னா இப்போ புதுசாக நகர்ப்புற ஜல்ஜீவன் திட்டத்தில் கொண்டு வந்து குடிதண்ணீர் திட்டத்தை அறிவிக்கிறோம். நாங்கள் குடிதண்ணீர் திட்டம் ட்ராட் போர்டிலேருந்து இங்கே 84 டிஎம்சி தரமாக எம்எல்டி தரமாக ஒரு நாள் ஒன்றுக்கு 84 எம்எல்டி தள்ளுபட்டுருக்கான். அதை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்காக அந்த பிளான்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். எனவே ஒன்று ஒன்று அது தொடர்புடைய பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. விரைவாக முடிப்பதற்கு பணி நடக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.